الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسول الله اما بعد கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பதிவில் நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9 அரஃபாவுடைய நாளை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த அரஃபாவுடைய நாளுக்கு ஏன் அரஃபா என்று பெயர் வந்தது என்று பார்த்தால், உலமாக்கள் 3 காரணங்களை கூறுகிறார்கள். முதலாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த அரஃபாவுடைய நாளில் ஒன்று சேர்கிறார்கள். ஒருவர் இன்னொருவருக்கு அறிமுகமாகிக் கொள்கிறார். அந்த அறிமுகமாகுவதற்கு அரபியில் தாருஃப் என்று சொல்லப்படும். இந்த வார்த்தையிலிருந்து தான் அரஃபா என்று வந்தது. அரஃபா என்றால் அறிமுகமாகுதல் என்ற கருத்து என்று கூறுகிறார்கள். இரண்டாவது கருத்து, சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பூமிக்கு வீசியதற்கு பிறகு பல வருடங்களுக்கு பின்னால் இருவரும் அறிமுகமாகிக் கொண்ட இடம் இந்த அரஃபாவுடைய மைதானம். இதன் காரணமாகத்தான் அரஃபா என்ற பெயர் வந்தது என்று கூறுகிறார்கள். மூன்றாவது ஒரு கருத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபத்துல்லாஹுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் காட்டினார்கள், அத்தாட்சிகளை காட்டினார்கள். காட்டும் பொழுது அரஃப்த நீங்கள் அறிந்து கொண்டீர்களா, நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அரஃப்து அரஃப்து, ஆம் விளங்கிக் கொண்டேன், ஆம் அறிந்து கொண்டேன் என்று கூறினார்கள். அந்த அரஃப்து என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் அரஃபா.